ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கசோ தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொக்கேமான் வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பொக்கேமான் வேர்ல்டில் ஏகப்பட்ட ரீஜன்ஸஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்தோம்னா லைக் கேண்டோ, ஜோட்டோ, ஹோயன், சினோ, இனோவா, கேலோஸ், அலோலா மற்றும் கேலர் ரீஜன். இந்த 8 டிஃப்ரெண்ட்டான ரீஜன்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம ஆஷுமே வந்து பார்த்தோம்னா இந்த 8 டிஃப்ரெண்ட்டான ரீஜனுக்குமே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையுமே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரைனர்ஸஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ யா, அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸ்லேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா சாம்பியன். ஸோ அந்த ரீஜன் பொறுத்த வரைக்குமே அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரைனர். அவங்கள யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து இருப்பாங்க. இது வரைக்கும் 8 டிஃப்ரெண்ட்டான ரீஜன் வந்து இருக்குது. அந்த 8 டிஃப்ரெண்ட்டான ரீஜனில் வந்து பார்த்தோம்னா 7 சாம்பியன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரைனர்ஸ். ஸோ இப்போ இவங்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜனோட ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியனாக இருக்கக்கூடிய லான்ஸ், இவர் வந்து கம்ப்ளீட்லி டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். அதை தொடர்ந்து பார்க்க போது ஹோயன் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்டோன், இவர் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட். அதை தொடர்ந்து பார்க்க போது சினோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய சிந்தியா, இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரைனர். அதை தொடர்ந்து இனோவா ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஐரிஸ், இவங்களுமே வந்து பார்த்தோம்னா லைக் டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். அதை தொடர்ந்து கேலோஸ் ரீஜனோட சாம்பியனாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா டயந்தா. அதை தொடர்ந்து அலோலா ரீஜனோட சாம்பியனாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஆஷ். அண்ட் ஃபைனலி கேலர் ரீஜனோட சாம்பியனாக இருக்கிறவ தான் வந்து பார்த்தோம்னா லியான். ஸோ அவங்கவுங்க ரீஜனில் இந்த ஏ ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரைனர். ஸோ இவங்களை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது டயந்தா. ஸோ யா, டயந்தா வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனோட சாம்பியன். இவங்க வந்து பார்த்தோம்னா கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய லான்ஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி டிஃபீட் பண்ணிட்டதுனால கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜன், இன்ஃபேக்ட் கேலோஸ் ரீஜன், இந்த மூணு ரீஜன்லேயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம டயந்தா தான் வந்து இருக்காங்க சொல்ல போனோம்னா. பட் இதுக்கடுத்து பார்க்க போகிறது யார்னா லைக் கேலர் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய லியான். ஸோ நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா லைக் கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய லான்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா லைக் கேலோஸ் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய டயந்தாவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம லியான் வந்து டிஃபீட் பண்ணிட்டார். ஸோ யா, லைக் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது லியான் வந்து பார்த்தோம்னா லைக் ஆல்ரெடி கேலர் ரீஜனோட சாம்பியன். அதை தொடர்ந்து அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய லான்ஸை டிஃபீட் பண்ணிட்டதுனால இப்போது கேண்டோ, ஜோத்தோ, கேலர் ரீஜன்லையுமே நம்ம லியான் ஸ்ட்ராங். அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய டயந்தாவுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கேலர் ரீஜனோட சாம்பியன். அண்ட் லான்ஸை டிஃபீட் பண்ணிட்டதுனால கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜன்லையுமே அவர் தான் இப்போ ஸ்ட்ராங். அண்ட் அதை தொடர்ந்து கேலோஸ் ரீஜன்லையுமே நம்ம டயந்தாவை டிஃபீட் பண்ணிட்டதுனால நம்ம லியான் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 4 டிஃப்ரெண்ட்டான ரீஜன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக வந்து இருக்கார். ஸோ இவருக்கு அடுத்து பார்க்க போகிறது சினோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய சிந்தியா. இவங்க வந்து பார்த்தோம்னா உன்னவா ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஐரிஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால இப்போது சினோ மற்றும் இனோவா இந்த ரெண்டு ரீஜன்லையுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக நம்ம சிந்தியா தான் வந்து இருக்காங்க சொல்ல போனோம்னா. ஸோ அவங்களுக்கு அடுத்து பார்க்க போகிறது யார்னா யா, நம்ம ஆஷ். ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இனோவா ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஐரிஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டார். சொல்ல போனோம்னா நம்ம ஆஷ் ஆல்ரெடி அலோலா ரீஜன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர். அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இப்போ இனோவா ரீஜன்லையுமே நம்ம ஆஷ் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர். அதை தொடர்ந்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஹோயன் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்டோனுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால அலோலா, இனோவா, ஹோயன் இந்த மூணு ரீஜன்லையுமே இப்போ ஆஷ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷுக்கும் சிந்தியாக்கும் இடையில வேற லெவல் பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அந்த பேட்டில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சிந்தியாவுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால இப்போது லைக் இனோவா, ஹோயன், அதே மாதிரி சினோ அண்ட் அலோலா இந்த 4 ரீஜன்லையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம ஆஷ் தான். ஸோ யா, நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா கேண்டோ, ஜோத்தோ, கேலோஸ் மற்றும் கேலர் இந்த 4 ரீஜனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக இருக்கார். அதே மாதிரி நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா லைக் இனோவா, ஹோயன், அதை தொடர்ந்து சினோ மற்றும் அலோலா இந்த 4 ரீஜன்லையுமே இப்போ நம்ம ஆஷ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக வந்து இருக்காரு. ஸோ யா, 4 ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக இருக்கக்கூடிய லியானும் அதே மாதிரி இன்னொரு 4 ரீஜனில் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக இருக்கக்கூடிய ஆஷுக்கும் இடையில வேற லெவல் பேட்டில் வந்து நடந்தது. இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்டான சாம்பியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற லெவலில் பேட்டில் பண்ணாங்க. அண்டு ஃபைனலி நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா லியானை வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு.
ஸோ யா, இதனால நம்ம ஆஷ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா 5 ரீஜனில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக வந்து இருக்காரு. ஸோ யா, லைக் நம்ம ஆஷ் ஆல்ரெடி அலோலா ரீஜனில் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர், அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இனோவா ரீஜன், அதை தொடர்ந்து ஹோயன், சினோ அண்ட் ஃபைனலி கேலர். இந்த 5 ரீஜனில் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனரே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் தான். ஆல்ரெடி நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா 3 ரீஜன்லையுமே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக வந்து இருந்தார், லைக் கேண்டோ, ஜோட்டோ மற்றும் கேலோஸ். இப்போ ஆஷ் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனரே டிஃபீட் பண்ணிட்டதுனால ஆல்மோஸ்ட் இந்த 8 ரீஜன்லையுமே நம்ம ஆஷ் தான் வந்து பார்த்தோம்னா நம்பர் 1 ட்ரைனர், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனருமே நம்ம ஆஷ் தான். ஸோ வேர்ல்டு சாம்பியன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ். ஸோ யா, லைக் நம்ம ஆஷ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக மாறினதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து பார்த்தோம்னா அவரோட பார்ட்னர் போக்கேமானாக இருக்கக்கூடிய பிகாச்சு தான். ஸோ யா, லியானோட சாய்ஸ் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான போக்கேமான்னு தெரியும், அதை டிஃபீட் பண்ணதே நம்ம ஆஷோட பிகாச்சு தான். லைக் இதனால தான் வந்து பார்த்தோம்னா போக்கேமான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா வின் பண்ணி இருப்பார். ஸோ இதனால தான் நம்ம டீம் ராக்கெட் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆஷை வந்து சாம்பியன் கில்லுன்னு சொல்லி கூட ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 8 டிஃப்ரெண்ட் ரீஜன்லையுமே நம்ம ஆஷ் தான் வந்து பார்த்தோம்னா நம்பர் 1 ட்ரைனர். ஸோ அதான் கேஷ், நம்ம ஆஷ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறினதுக்கு மெயினான ரீசனே வந்து பார்த்தோம்னா அவரோட ஜேர்னிஸ் தான். இது வரைக்கும் அவர் வந்து கேண்டோலேருந்து கேலர் ரீஜன் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணியிருக்கா. இது மூலமாக அவர் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டதுனால தான் இந்த சாம்பியன் லெவல் ட்ரைனர்ஸை ஃபேஸ் பண்ணி டிஃபீட் பண்ணவும் முடிஞ்சது. ஸோ அதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தோம்னா அவரோட கோலான போக்கேமான் மாஸ்டராக ஆகணும் சொல்லி தான். ஸோ நம்ம ஆஷ் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறினதுக்குமே அந்த ஒரு எய்ம் தான் மெயின் காரணம் கூட சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஆஷோட எல்லா போக்கேமான்ஸ் பார்த்தன வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.